தமிழ்கைவனம் சேனலுடன் இணைந்தமைக்கு நன்றி அமாவாசை நாளில் நமது முன்னோர்கள் வந்து நம்மை காண நமது இல்லங்களுக்கே வந்து வருகை தருவதாக நம்மோட சாஸ்திரங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு அதனால அன்றைய தினம் வந்து நமது வசிப்பிடத்தை வந்து தூய்மையா வச்சுக்கணும் சைவ உணவுகளையே வந்து அமாவாசை தினத்தன்று சமைத்து சாப்பிடணும் அன்றைய தினம் வந்து கேளிக்கை நிகழ்வுகளை வந்து தவிர்க்கணும் அமாவாசை என்று வந்து நமது முன்னோர்களை நினச்சி வழிபடும் போது முன்னோர்களோட ஆசிகள் வந்து நமக்கு முழுமையாக கிடைக்கும் அன்றைய தினத்தில் நாம் செய்யக்கூடிய சிறிய தானங்களும் வந்து நமக்கு பல மடங்கு பலன்களை வந்து கொடுக்கும் நமது கர்ம வினைகளை போக்கி நமது சந்ததியினருக்கு வந்து புண்ணியங்களை வந்து சேர்க்கும் அதனால் அமாவாசை தினத்தன்று நம்ம ஏதாவது ஒரு தானம் வந்து செய்கிறத வழக்கமாக வச்சுக்கணும் நம்ம என்னென்ன தானம் செஞ்சால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ அமாவாசை என்று அன்னதானம் செய்யும்போது நமது வறுமையும் கடனும் வந்து நீங்கும் அரிசி தானம் செய்யும்போது பாவங்கள்லாம் அகலும் ஆடைகள் தானம் செய்யும்போது ஆயுள் வந்து அதிகரிக்கும் பால் தானம் செய்யும்போது துக்க நிகழ்வுகள் ஏதாவது இருந்ததுன்னா நீங்கும் நெய் தானம் செய்யும்போது நோய்கள் வந்து நீங்கும் தேன் தானம் செய்யும்போது புத்திர பாக்கியம் வந்து கிடைக்கும் பழங்கள் தானம் செய்யும்போது புத்தி கூர்மை வந்து உண்டாகும் தேங்காய் தானம் செய்யும்போது நினைத்த காரியங்கள்லாம் நமக்கு வெற்றியாகவே முடியும் தங்கம் தானம் செய்யும்போது குடும்ப தோஷங்கள் இருந்தா அகலும் வெள்ளி தானம் செய்யும்போது மன மனக்கவலைகள்லாம் வந்து நீங்கும் நெல்லிக்கனி தானம் செய்யும்போது ஞானம் உண்டாகும் விளக்கு தானம் செய்யும்போது கண் நோய்கள்லாம் நீங்கி கண் பார்வை தெளிவு பெறும் நிலம் தானம் செய்யும்போது ஈஸ்வரனோட தரிசனமே வந்து நமக்கு கிடைக்கும் பெரிய அளவில் தானம் செய்ய முடியாதவங்க பசுவுக்கு உணவளித்தாலே தானத்துக்கான அனைத்து பலன்களும் வந்து நமக்கு கிடைக்கும் பசுவோட உடலில் அனைத்து தெய்வங்களும் தேவதைகளும் வாசம் செய்கிறாங்க அதனால் பசுவுக்கு உணவளித்தோம் அப்படின்னா அனைத்து தெய்வங்களுக்கும் தேவதைகளுக்கும் உணவளித்ததற்கு சமமாக இருக்கும் பசுவுக்கு அருகம்புல் அல்லது அகத்திக்கீரை வந்து உணவாக கொடுக்கலாம் வாழை இலையில் பச்சரிசி சாதம் வைத்தும் கொடுக்கலாம் ஆறு மஞ்சள் நிற வாழைப்பழங்களும் கொடுக்கலாம் ஒரு கைப்படி பச்சரிசியில வெல்லம் சிறிதளவு மட்டும் கலந்து கொடுக்கலாம் பச்சரிசி வெல்லம் கலந்து நிறைய வந்து பசுவுக்கு கொடுக்கக்கூடாது ஒரு கைப்படி அளவு கொடுத்தோன்னாலே போதும் அமாவாசை நாட்களில் இந்த மாதிரி நம்மளால் முடிஞ்ச ஏதாவது ஒரு தானம் செய்து நம் முன்னோர்களை வழிபட்டு அவர்களின் ஆசையுடன் நம் வாழ்வில் வளம் சேர்ப்போம் நன்றி